சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் உற்றிடுவோமோர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் எத்தனை மூடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர சௌக்கியாயிரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்யம் பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே சௌக்கியாயில் ஒரு சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் வாழ்வாய்ளவும் இல்லை சோகம் ஓய்வாய் நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளம் இல்லா சிந்தை அதுவே தானா நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமிலா சிந்தை அதுவே தானாய் சௌக்கியாயில் ஒரு சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் சௌக்கியாயன்றொரு சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆசீர்வாதங்கள் நம்ம இன்றைக்கு பார்க்க போறது வந்து 10வது மெடிடேஷன் டெக்னிக் அதாவது விசார உத்தி நம்மளை பொறுத்த வரைக்கும் விசாரம் தியானம் கிடையாது அதனால இன்னும் வந்து நம்மளுடைய புத்தியும் மனமும் துடிப்பா ஷார்ப்பா இருக்கிறது தான் வந்து நான்யார் விசாரம் தியானம்லாம் வந்து உங்களுக்கு தூங்க பண்ணிடும் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது இந்த நாள் வரைக்கும் தியானம் தியானம் தான் சொல்லி கொடுக்கப்பட்டது
ஆனா இதுல என்னன்னா தியானத்துல அவங்க சொல்ற ஆதாயம் வந்து ஒரு தனி மனுஷனுக்கு எண்ணங்களை அடக்கு, தியானம் மூலமாக மனத்தை ஒடுக்கு, மனத்தை அடக்கு, புலன்களை அடக்கு, உணர்ச்சிகளை அடக்கு இல்லைங்களா? அதுதானே சொல்லி கொடுக்கப்படுறது நம்மளுக்கு. புலன்களை உணர்ச்சிகளை அடக்கு. யாருடைய உணர்ச்சிகள் அடக்கப்படணும்? அடக்குபவன் எவன்? அடக்குமுறை, அடக்குமுறையை எதனால் அவன் செய்கிறான்? அந்த காலத்துல வந்து அடக்குமுறைனா வந்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ் வந்து கைது பண்ணுவாங்க, குதிரை வீரர்கள் வருவாங்க. எப்போ சுதந்திர போராட்ட காலத்துல இப்படி வந்து அடக்குமுறை இது. இங்க இது என்ன, இது ஆன்மீகம், அடக்க சொல்ற ஆன்மீகம் என்னது? இது என்ன வெளியில தெரியற ஒரு புல்லு பூண்டு இல்லாம இந்த இடத்த வந்து சமதளமா மண் மேடிட்டு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, புல்லு எல்லாம் பிடிங்கி உழவாரம் பண்ணி பண்ண சொல்ற மாதிரி இதுல இருக்கு. அப்படி பண்ணக்கூடிய ஃபீல்டாது எண்ண ஓட்டங்கள் தான் அதே பண்ணுவது. எண்ணுபவன் தான் அதையே செய்து கொண்டிருப்பவன். எண்ணங்கள் எண்ணுதல் மூலமாகவே எண்ணுபவன் அவற்றை அடக்கி விடுவானா? அடக்குபவன் அவன் எண்ணம் இல்லையா? எண்ணுபவன்றத நினைப்பவன் தானே. ஒருத்தர் ஓடிட்டு இருக்காருன்னா அவர் ஓடுபவன் சொல்லுவோம். ஓடுபவனோட ஓட்டத்தை நிக்க சொல்லுங்கன்னா ஓடுபவன்ற பெயரே அங்க காணப்படும்ல. ஓடுபவன் நின்று விட்டால் அவன் நிற்பவன். தமிழ்ல அதுதானே அர்த்தம். அவர் ஓடிக்கிட்டு இருக்காருங்க, அவர் ஓடுபவருங்க, அந்த ஓடுபவரை நிறுத்துங்க. அவனை ஓட்டத்தை நிறுத்தினா என்ன? நிற்பவர். அவர் நிற்பவரா இருக்குங்க, நிற்பவரா இருக்காருங்க. அந்த பவரை தூக்குங்க அவர்கிட்ட, இந்த நிற்பவர். நிற்பவர்னு அந்த உடம்புக்குள்ள யாராவது நிற்பாங்களா? இது என்ன ஒரு நாய்வால பிடிச்ச கதையா இருக்கு? நான் லாஜிக்கா கேட்கல, காமன் சென்ஸே இல்லை. இப்ப தியானம்னா என்ன, என்ன பண்றோம்? எங்கேயோ ஒரு மூலையில போய் அந்த உடம்பு தான் தியானம் புரிபவனா? அவர் தியானம் புரிய போகின்றாராம். தியானம் புரிதல் என்ற செய்கையை செய்ய போகின்றவராம். தியானம் புரிதல்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். தியானம் புரிதல், தியானம் புரிதல்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல? தியானம் புரிதலுடைய லட்சியம் என்ன, என்ன தெரியுமோ சொல்லுங்க. தியானம் புரிதல், தியானம் புரிஞ்சு, தியானம் புரிதல்னா என்ன? எண்ணங்கள், எண்ணங்கள் மூலமாக கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் தனக்குள்ளே எழும் எண்ணங்களை அடக்க வேண்டும். அதன் அர்த்தம் அது இல்லாம பண்ணணும். அப்ப அவர் பார்த்துட்டு இருக்கிறவர் யாரு? பார்த்துட்டு இருக்கிறவர் எண்ணுபவனா, தியானம் புரிபவரா, இல்லாட்டி தியானம்னு சொல்லப்படுற எண்ணுதலா, நினைத்தலா, செய்தலா, இல்லாட்டி இதன் மேல் செய்யப்படுகின்றது எண்ணங்கள் மேல் தான் தியானம் செய்யணும். அந்த எண்ணங்களா என்னதுங்க? நம்ம இருக்கிற இடம் வேணும், இல்லாட்டி நம்ம கால் கீழே உற்பத்தி ஆற நிழலை நம்ம அடக்கணும்னு அதை பண்ண முடியுமா? தன் நிழலை பள்ளம் தோண்டி புதைக்கலாம் நினைச்சு தோண்ட என்ன ஆச்சான்? பள்ளத்தை விட்டு சாயந்தரம் ஆயிடுச்சான். எதிர்வெயில் வந்து புதைச்சிட்டு மண்ணை போட்டு மூடலான்னு நினைச்சான். உள்ளேயும் நிழல் தெரிஞ்சுதான், வெளியில எழுத்து போட்ட மண்ணிலையும் தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சான்? குழிய விட்டே வெளில வந்துருச்சான். என்ன வெயில எதிர் பக்கம் போயிடுச்சு. என்ன செய்கிறோம்? எப்படி செய்ய வேண்டும்? செய்பவன் எவன்? செய்தல் என்பது எது? எதன் மேல் செய்யப்படுகின்றது? ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் உறங்க இருக்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஃப்ரீ. நீ உன்னை அடக்க வேண்டாம், ஒடுக்க வேண்டாம், ஒடுக்கி அதன் மூலமா என்னவோ ஆக வேண்டாம். ஃபர்ஸ்ட் தியானம் புரிபவன். ஓடுபவன் வேணா உடம்பு, ஆனா ஓடும் பொழுது நாந்தியார் விசாரம் பண்ணலாம், சும்மா இது பண்ணலாம். ஏன்னா அவன் மேலதான் எல்லாம் நடக்கும். தியானம் புரிபவன் அந்த உடம்பா, எண்ணுபவன் அந்த உடம்பா, உடம்புக்குள்ள உற்பத்தியாற ஒரு எண்ணமா? எண்ணம் எந்த ஃபீல்டு, உடம்பு எந்த ஃபீல்டு? அஞ்சறிவு வரைக்கும் உணர்ச்சியை ஓலமிட்டு கத்துகின்றன. அந்தந்த குரலில் சத்தமிடுகின்றன. யானை பிளிறுகிறது, குதிரை கணைக்கிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது. ஒவ்வொரு விலங்குக்கும் பிராணிக்கும் அதற்கேற்ற இது இருக்கு. இங்க வந்து மனிதனுக்கு உடனே வந்து அவன் ஏதானும் நிறைய கெப்பாசிட்டி ஆகணும்னா என்னவோ உள் ஊடகங்களை பட்டை தீட்டுற மாதிரி பட்டை தீட்டப்பட முடியுமா? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, தியானத்தின் இறுதியில் ஏதோ ஒரு அரை மணி நேரம் பண்ண சொல்றாங்க, ஏதோ உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விதவிதமா தியானம் சொல்லி கொடுறாங்க, அப்படி பண்ண சொல்றவங்க
தியானத்தின் இறுதியில் நீங்கள் தியானம் புரிந்தவர் என்பவர் என்ன என்னவாக ஆகிவிடுவார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. யார் வேணா பேசலாம், பேசுங்க. தியானம் புரிபவர் என்னவாக ஆகிவிடுவார்? என்ன நடந்துவிடும் அவரிடத்தில்? ஏன்னா தியானம் புரிபவரே விளக்கம் இல்லை, ஆனா அந்த விளக்கம் அற்ற அந்த உடலுக்கு தான் தியானம் வந்து உள்ள இருக்கிற சூட்சும சரீரத்து மூலம் ஒரு ஒரு ஸ்டெப் போல, ஒரு ஒரு வழிமுறை போல, ஒரு மெத்தட் போல, ஒரு டெக்னிக் போல, டெக்னிக் போல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் வழி வழியாக வந்த பழக்க வழக்க வாசனை பதிவுகள் என்ன சொல்லுது? ஏம்பா அங்க கிளம்பிட்டிய போறதுக்கு நல்லா யோசிச்சு பாத்தியா? வீட்டுல அப்படித்தானே சொல்றாங்க, போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சியா? பரிசு எழுதுக்கு முன்னாடி நல்லா படிச்சியா? படிச்சவனா உன்னை நல்லா மாத்திட்டியா? படிச்சவனாக, படிப்பவனாக, யோசித்தவனாக, யோசிப்பவனாக, ஒரு முடிவை தீர்மானிச்சிட்டியா? தீர்மானிப்பவனாக. என்னங்க உடம்ப ஆக்டிவிட்டியா பண்ணுது? மனம் உடம்புக்கு மனதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு சொல்லுவாங்க. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவாங்களா இல்லையா? அது எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு, அது கண்ட்ரோலே கிடையாது. 800 கோடி மொபைலுக்கும் 800 கோடி மொபைலுக்கும் 800 கோடி மொபைல் நம்பர் சாத்தியக்கூறு இருக்கு. அந்த மாதிரி ஆகாண்டமா வானம் போற அத்தனை சிக்னல்ஸும் பரவி இருக்கு. அதை கொண்டு நீ வந்து 20 நிமிஷம் தியானத்துல போட்டு அட்டைக்கு டபாவா பண்ணி உனக்கு என்னமோ அப்படி கையில மசில்ஸ் எல்லாம் ஏறிடுமா? என்ன ஏறிடும்? என்னது இது? என்ன சேட்டை? எப்படி ஒரு ஒரு உள்ள வந்து விழிச்சிருக்கிற மனமும் புத்தியும் அங்கே அங்க வந்து உள்ள என்ன இருக்குன்றதுக்கு என்ன பண்ணணும்? எவனாகவாவது முக்கியமாக தியானிப்பவனாக இருந்தா என்ன நடக்கும்? அங்க உடம்பு எப்படி தியானம் பண்ணும்? தியானிப்பவன் ஓடுபவனும் தியானிப்பவனும் ஒண்ணுதானே. அந்த மரத்தை விட்டுபவனும் தியானிப்பவனும் ஒண்ணு. ஆழ்ந்த உறக்க நிலையில உடம்பாவது மிஞ்சுது அங்க. அதாவது அடையாளமே இல்லாமல் அங்க கிடக்கு. அந்த அடையாளத்துக்குள்ள ஒரு பொய் அடையாளம் உள்ள புக போகிறது. என்னங்க மனம் புத்தி அகந்தை மூணும் புக போகின்றது. எப்போ? விழிப்பு நிலையாக. விழிப்பு நிலை அடையாளங்களை உற்பத்தி செய்து கணம் கணம் உற்பத்தி செய்யும் விதம் தான் அந்த எண்ண ஓட்டங்கள். அந்த செய்பவர்கள் அந்தந்த நபர்களாக மாற்றிக்கொண்டிருப்பவர்கள், மாற்றிக்கொண்டிருக்கும் தன்மைகள். அவங்கள வந்து ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் நீங்க எல்லாரையும் ஒரு சிறையில் இட்டு அப்படியே யோசனை பண்ணாம டைட்டா பிடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு ஒளியை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வேற விதமான சடங்குல எல்லாம் நைசா மனசை லயம் பண்ணி மன எல்லாம் பண்ணிட முடியுமா? எவ்வளவு காலத்துக்கு நாம் வந்து இப்படி மறைக்கப்பட போகின்றோம்? எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் எல்லாம் உடனே தியானம், உடனே தியானம். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் தியானத்தில் ஆரம்பிக்கும். நம்ம நேர்மாறாக என்ன சொல்றோம்? நாம் யார்? விசாரம், விசார உத்தி, உள்கடக்கும் விஞ்ஞான பயிற்சி, சயின்டிபிக் டெக்னிக்ஸ் ஆஃப் இன்னர் டிரான்சென்டன்ஸ் கேம்ப்னே போட்டு நடத்துறோம் சனி ஞாயிறு. சயின்டிபிக் டெக்னிக்ஸ், விஞ்ஞான, கடவுள் விஞ்ஞான பயிற்சி முகாம். திங்கர் யாரு? அவனே டூயரா இருக்கான், அவனே ஓடுபவனா. யாருங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி ஜாகிங் போனாரு, ஓடிட்டு இருந்தாரு, அவரு தான் இப்ப தியானம் பண்றாரா? அப்படின்னா ரெண்டும் உடம்பு தானே, பெயரிடப்பட்ட உடம்பு தானே. இங்க லெக்சரரா இருந்தாரு, அவரு தான் இப்ப தியானம் பண்றாரா? அவரு தான் சமாதி பண்றாரா? ஏனென்றால் செய்பவன் எவன் எவன் என்று தெரியவில்லையானால் தியானம், தாரணை, சமாதி எல்லாம் சின்ன பின்னமாயிடும். போற ரூட்டே சரியிட்டு மேப்பே கலைஞ்சுக்கணும். கோர்ஸ் இருக்காது. எப்படி இருக்கும் சொல்லுங்களா? நான் உங்கள் உடல்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் அந்தந்த பெயர் இட்ட அந்தந்த உடல்களுக்கு அந்த பெயர் வந்து உங்க மனதுல ஒரு எண்ணம், கரெக்டா? அந்த வடிவம் ஒரு காட்சி மனத்துல. அந்த மாதிரி ஏகப்பட்ட உங்க உறவினர்கள், நண்பர்கள், இதர 800 கோடி மக்கள் எல்லாரும் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரையும் பார்க்கலன்னா கூட மக்கள் அப்படின்னு போட்டு கூட்டு தொகையா மனித சமுதாயம் வச்சுக்கிட்டு இருக்கும் மனசுல. இப்படி பண்றத இதுவா ஸ்பிரிச்சுவாலிட்டி? இதுவா ஆன்மீகம்? என்ன தெளிவு வார்த்தையில உபதேசத்துல? உள்கடவா, கடவுள், டிரான்சண்ட் உள்ளை கட. இப்ப நேர அந்த இதுக்கு போயிடுவோம். போயிட்டு ஒரு உங்களுடைய பார்ட்டிசிபேஷனோட நீங்க பேச அதனுடைய உண்மைகள் என்னன்னு பார்த்துருவோம், சரியா? நீங்கள் எல்லாம் பேசணும், அனைவரும் பங்கு கொண்டு பேசணும். அப்புறம் அம்மா
அனுபவங்கள் யாராவது பேச போறாங்கன்னா சொல்ல சொல்லுங்கம்மா, அதுக்கப்புறம் கூட போகலாம். யாராவது சொல்ல சொல்லுங்க. குருஜி இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க குருஜி, கூப்பிடுங்க. எல்லாமே வந்திருக்கு. உமா மேடம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது கரெக்டான, இப்ப யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் புரியுதுங்க. எல்லாமே உடம்புக்குன்னு நடக்குது, நம்ம மனசுக்குன்னு நினைச்சுக்கிறோம், புத்திக்குன்னு நினைச்சுக்கிறோம். இந்த மாதிரியான உலகத்துல வாழ்ந்து 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 59 வயசு ஆயிப்போச்சு. புரியற போது வயசு ஆயிப்போச்சு. புரியற போது வயசு வந்து ரொம்பவே போயிடுச்சு. இப்போ இதைய வந்து நம்ம பழக்கத்துல கொண்டுட்டு வந்து இத நம்மளால பிரிச்சு அறிய முடியல. இது எது நாள் வரைக்குமே இப்ப பிரிச்சு அறிகிற வயசு வருகிற போது நம்ம அதைய நினைச்சு இது இப்படியா அப்படியாங்கிறதுக்குள்ளே நாட்களும் போயிருது. இதை ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி சொல்லுங்க ஐயா. அற்புதமான கேள்விமா. நம்ம நம்ம இந்த ஃபவுண்டேஷனே எதுல ஆரம்பிச்சோம், தியானிப்பவர், ஓடுபவர், சமையல் செய்பவர், ஆசிரியர், போதிப்பவர், பவர் பவர்ல தியானிப்பவர். அது எப்படி வந்து ஒரு நேரடியா பொய் கருவி கரணங்களா இருக்கிற மன புத்தி அகந்தீங்க. என்ன பண்ணணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாது, பார்க்கணும். பார்க்கணும், பார்க்கறது கூட இல்ல. உமா மகேஸ்வரி அம்மா அப்படின்றவங்க தோரணையே இருக்கக்கூடாது. அந்த தோரணை, அந்த தோரணையற்ற பார்வைக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் இப்பவே நீங்க முழுமடைஞ்சிருவீங்க. இது வந்து திட நம்பிக்கை தான். திடமா அற்புதமா வந்து உணர்ந்தவரை ஆசிரியத்து அற்புதமான கேள்வியை உலகத்தின் சார்பாக கேட்டீர்கள். நீங்க திட நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆமா, இப்ப நீங்க எல்லா நீங்க உங்க உங்க சார்பில் எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடின உடனே கண்ணை முடிக்கோங்க, நான் அப்படியே ரன்னிங்ல சொல்றேன். கண்ணை மூடின உடனே அது என்ன, உங்களுடைய பெயர் கொண்ட அந்த ஸ்தூல உடம்பா? அப்படி இருந்ததுன்னா உடம்பு மயமா ஏதானும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து நான் தான் சோன்சோ அப்படின்னு ஏதானு பெயரோடையோ அருமை பெருமைகளோட வந்ததுன்னா அது கூட ஒரு என்னவோ ஒரு உணர்ச்சியா என்னமா தானே ஒரு கணம் வரப்போகுது. அதுவும் நான் பார்க்க சொன்னதுனால வரப்போகுது. நீங்களா பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பிளாக்கா இருந்திருக்கு. உள்ள நீங்க இந்த உங்களுடைய அன்னமயமான தூல தேகத்தையா உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக மிக மெதுவா கண்களை தரணும். இப்ப சொல்லுங்கம்மா. இப்ப கண்களை முடிவீங்கம்மா. அந்த பார்வை என்ன பார்வைமா? உள்ள இருந்த பார்வை. இந்த புறக்கண்கள்ல, புறக்கண்களுக்கு தான், புறக்கண்களே உமா மகேஸ்வரி அம்மா அப்படின்றவர்களுடைய முகத்துல அவங்களுடைய பர்சனாலிட்டியா அவங்களுடைய பல கதாபாத்திரங்கள்ல ஒரு கதாபாத்திரமா அது அங்க அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் கண்களை மூடின உடனே, இந்த புறக்கண்களை ஷட் ஆஃப் பண்ண உடனே உள்ளே இருப்பது எது? பழகி வந்த பாவங்கள். கரெக்டா? எண்ணங்களோட அறிமுகம் இல்லாமல், எண்ணங்கள் என்னது என்று பிரித்தறிய தெரியாமல், உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஆடியோவையும் வீடியோவையும் உடல் உணர்ச்சியையும் எண்ண உணர்ச்சியும் எண்ணத்தினால ஏற்படுற குழப்பங்களையும் அவ்வளவுதான் அங்க வரும் வராம இருக்கும். அது கூட ஒரு பெரிய மேட்டர் இல்லையம்மா. உண்மை என்ன, அங்க ஒரு நபர் கிடையாது உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரின்றது ஒரு சொல். அந்த சொல் வந்து நினைப்பா இருக்கு. உங்களை விட உங்க பேரை நினைச்சு நினைக்கிறவங்க அந்நியர்களா தான் இருப்பாங்க. உங்க பேரை நீங்க நினைப்பாங்க, நீங்க மத்த அந்நியர்களை உங்களை நீங்க உங்களுக்குள்ள போட்டு உருட்டிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான் இருக்கு போறது. இப்படி நம்மளுக்கே நம்ம முகம் என்னன்னு தெரியாம நம்ம சகலத்தையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன சொல்றோம், உள்ளுன்னு ஒண்ணுமே இல்லைப்பாங்க. அங்க தயவு செஞ்சு தியானத்து வரலாம் மாறாங்க. பிளாக் அவுட் ஆயிருக்கும். பிளாக் அவுட் ஆனா ரொம்ப திருப்தி. பிளாங்கா இருந்தா ரொம்ப திருப்தி, பராம திருப்தி. தூக்கத்துல அப்படிதான் தூங்கிட்டு இருக்கோம். மண்டைக்குள்ளேயோ உடம்புக்குள்ளேயோ நெஞ்சு கூட்டுக்குள்ளேயோ ஒண்ணும் இல்லையா.
சாவும் அப்படித்தானே இருக்க போறது, கோமாவும் அப்படித்தானே இருக்க போறது, மயக்கம் போட்டு கிடக்கிறதும் சர்ஜரி டேபிள்ல விழுந்து கிடக்கிறதும் அப்படின்னா சேட்டை புரியறதோ சேட்டை புரியறது ரொம்ப வாசனா பலமா இருக்கு, பழக்க வழக்க பலமா உள்ள உட்காந்து. இப்பவே நீங்க உடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரே கணத்துல நான் உணர்த்த விளங்கி கொண்டு விட்டீர்கள். ஆனா உடனே பழைய உமா மகேஸ்வரி என்ற வயதானவர் போல ஒரு பாவம் வந்து, ஐயோ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு நல்லா புரியுதே, நம்ம வயசை விட்டுட்டு இப்ப வந்து புரிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போமே என்னமோ சொல்லுவாங்களே, இது முடிஞ்ச பிறகு இது வாங்குவாங்களே, கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. புத்தர் வந்து 90 வயசு கிழவருக்கு எனக்கு அரை மணி நேரத்தை சொல்லி சொல்லி கொடுத்து புத்தியை கொடுத்துட்டாரு, அரை மணி நேரத்துல உயிரும் கொடுத்து அவ்வளவுதான். வந்த ஞானம் போவாதுமா, ஞானம் அஞ்ஞானமாக மாறாது, அஞ்ஞானம் வேணா ஞானமா மாறும். கரெக்டா, நான் சொல்லுது கரெக்டா? ஒரு பையனுக்கு ஒரு கணக்கு விளக்கிட்டீங்க வச்சுக்கங்களேன், அவன் எந்த சதுர ஆண்டாலும் புரியாதவன் மேல நடிக்கவே முடியாது. ஆய் நடிக்கிறல்ல நீ தெரியாத மாதிரி போட, அடுத்த கணக்கு போடு, அடுத்த எல்லாத்தையும் சூப்பரா போட்டு கொடுத்துருக்கோம். இவ்வளவுதான் ஞானம். ஆனா உடம்புல ஏறி உடம்பு மூலமா தான் வாசனைகளை வந்து நம்ம ஏற்றின்னு இருப்போம். எப்படி ஏத்துறோம்னா அந்த பவர் பவர்னு போடுறோம், பவர் கொடுக்குறோம், அதுக்கு பவர் ஆஃப் அட்டாக் கொடுத்துட்டே இருக்கும். போதி பவர் உடம்பு அப்ப கருவியா தான் பயன்படுது. அம்மா உடம்பு ஐயோ ரொம்ப அம்மா நீங்க இந்த மாதிரி விசாரிக்கிறது தான் எனக்கு மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது. இந்த கேள்விகள் இல்லாமதாம ஆன்மீகம் கெட்டு தறிகட்டு போயிருக்கு தெரியுமா? நீங்கள் எப்பேற்பட்ட சொத்தை இழந்திருக்கீங்க தெரியுமா குருஜி? குருஜி நான் அதுக்குதான் குருஜி இவங்களை வர சொல்றேன், நான் வாங்க ரெண்டு ரெண்டு பேராது வாங்க, வார வாரம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்றேங்க. சென்னைக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், அது நான் சொல்லிட்டுதான் இருக்கேன். அவங்களுக்கு டைம் வர குருஜி, நான் இப்ப நான் கொடுக்க போற டெக்னிக்ல பாருங்க. ஐயோ 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 நான் முதல்ல கிளம்பி வந்து அங்க வந்து உட்கார்ந்து அவர் எதிர்த்து பண்ணி பார்த்துட்டு இதுவான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்ததுலயே நான் பண்ண போறேன்னு வரப்பேன். என்ன கோடி ரூபாய் எனக்கு வரதா இருக்கும் அப்புறம் பார்த்து பண்ணுவீங்கல்லம்மா? பண்ணுவோம், வாங்கம்மா வாங்க, சந்தோஷமா வாங்க. நீங்க மனித பிறவியா கூட இல்ல, வெறும் பிரஜை சுரூபம் அவ்வளவுதான். டீச்சிங் உன்னத டீச்சிங் சோ சிம்பிள், கடவுள் சிம்பிளா இல்லைன்னா நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அந்த கடவுள், அந்த உள்கடை விஞ்ஞானம் கூட நமக்கு தேவை. எத்தையாவது பண்ண சொன்னார்னா மூக்க பிடிக்க சொன்னார், மூச்சை பிடிக்க சொன்னார், பைஜாமா போட்டுக்க சொன்னார், என்னது சல்வர் கமீஸ் போட்டுக்க சொன்னாரு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொன்னாரு, நம்மளுக்கு வேண்டாம் கிடையாது, எதுவுமே கிடையாதுமா, எதுவுமே கிடையாதுமா, என்ன மனமே கிடையாதுமா, மனமே கிடையாது. இந்த மாதிரியான கேள்விகள் வராததுனாலதான் வந்து உள்ள உண்மையான கண் விழிக்க உணர்ந்து வரும் இல்ல. உங்களை நான் ஏதாவது புதுசா பண்ண சொன்னேன்னா நான் ஃபர்ஸ்ட் உணரவே இந்த மாதிரி நான் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு, இந்த மந்திரத்தை நீங்க 3 மணிக்கு எழுந்து ஜபிக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், நீங்க என் மூஞ்சிலேயே ஒரு அடி போடணும். ஓயா நான் என் நொந்து நூலா இருந்திருக்கேன், என்ன வேற இதெல்லாம் பண்ண சொல்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த ஆன்மீக நம்ம ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ணாத ஒரு பழக்கத்தை பழக்க வழக்கங்கள் உங்களை செய்பவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாத்துக்கும் யோசிக்கிறீங்க, இந்த ரூம்ல இந்த ரூம் போறதுக்குள்ள ஒரு 2 யோசனை சரி, இப்போ அந்த ரூம் வேலையை முதல்ல முடிச்சிடலாமா, இந்த இப்படி இல்லாம இது இதுக்கெல்லாம் ஒரு குழந்தை ஏதாவது யோசிக்கிறதா கண்ணா? அது போய் எடுத்துட்டு வந்து 4 கால் பாய்ச்சி அந்த ஓடி போய் எடுத்துட்டு வந்துச்சு. அடுத்தது ஏ அவன் செய்பவனா இல்லை, எடுத்துக்கொண்டு வந்தவனா இல்லை, நம்ம பெயர் இட்டு இட்டு இட்டு
பல செய்பவர்களாக இட்டு 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 அதுல உச்ச கொடுமை நம்மளுக்கு நம்மளே பண்ணிட்டது. என்ன ஆன்மீகம் பண்ணிச்சு, உணராதவர்கள் பண்ண ஆன்மீகம் என்ன பண்ணிச்சு? தியானம் புரிபவன் நாங்கெல்லாம் தியானம் பண்றோம், 70 வருஷமா பண்றோம், 60 வருஷமா பண்றோம், நாங்க அந்த இது பண்றோம், நாங்க இந்த டெக்னிக் பண்றோம், அந்த சுவாமிஜி இந்த சுவாமிஜி நீங்க எல்லாம் கூப்பிடுறதுனால தான் நான் சுவாமிஜின்னு பேசாம இருக்கேன். சுவாமிஜின்னா என்ன தெரியுமா? எஜமானன் அர்த்தம். சுவாமின்னா சமஸ்கிருதத்துல எஜமானன் அர்த்தம். எதுக்கு எஜமானன்? தமிழ்ல நாம நம்மாழ்வாருக்கு நான் ராமானுஜருக்கு ஒரு பேர் உண்டு, உடையவர்னு பேர். ஸ்ரீரங்கத்துல ஒரு சந்நிதியே இருக்கு, கரெக்டா? உடையவர் எதை உடைய உடைய உடையவர் அவர் பரம்பொருளை உடையவர், ஆன்மாவை உடையவர். அதேதான் சுவாமிஜின்ற பேர். பேரு பேரு எத்துவோம், என் பேரை நினைச்சுக்க மாட்டேன். சிரிச்சானா ஐயோ ரெஸ்பாண்ட் பண்றதுக்கோசம் நம்ம சிரிக்க மறந்து போட்டோமோ, மனுப்பி கட்டு சிரிச்சிருவோம், அவ்வளவுதான். விடுகிடு சாரிங்க, உங்களுக்கு கவனிக்கல, தப்பா நினைச்சாங்க, ஒரு சிரி சிரிச்சிருவோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு விஷயத்துல ஒத்தனும் கிடையாது. ஆனந்தம் வாழ்க்கை. உணராதவங்க என்ன பண்றாங்க? உடைச்சு ரெண்டா பிரிச்சாதான் முடியும். ஐயோ உங்ககிட்ட இல்ல, உங்ககிட்ட சம்சாரம் ரொம்ப உள்ள போயிடுச்சு. உங்ககிட்ட நான் எடுக்கணும்னா நிறைய குப்பை எடுக்கணும். உங்க கர்மாவெல்லாம் எடுத்து வெளில வாரி போட்டோம். நண்டுமோ வந்து கிணத்த தூர் வர்ற மாதிரி பேசுவாங்க, கரெக்டுங்களா? ஆன்மீகத்துல உங்க கர்மாவெல்லாம் நான் வெளில வாரி போடணும். அதனால நிறைய பறைய நிறைய லட்சங்கள்லாம் சொல்லப்பா. ஒரு இமைய தூக்க வேண்டாம்ன்றதுதான் நம்மளுடைய தூங்குறதுக்கு தூக்கம் உங்களை இழுத்துக்குதா? நீங்க உங்க எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் போறீங்களா? நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. முடியல, அதால உங்க உடம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டா? சொல்லுங்க. தூக்கம் தான் இழுக்குதுங்க நம்மளே. அவ்வளவுதான், டெக்னிக்கா அவ்வளவுதான். நீங்க கடவுளை பார்க்கணும்னா நல்லா தூங்க தெரியணுமா? ஆனா என்னன்னா தூங்காம தூங்கணும். அது எப்படின்றத நம்ம பார்க்கணும். தூங்காமல் தூங்குதுன்னு எப்படி? தூங்குபவன் ஹெட்டிங் போடாம தூங்கலாம், மேக்கா தூங்கலாம், ஹெட்டிங்கே போடாம. அங்க அதுதான் வேலை, தூங்குறதுதான் வேலை. ஆமா, அது தூங்காம தூங்குறதுங்கிறது. ஆமா, இப்ப வந்து தூங்குறதுங்களா? ஆமா ஆமா, வெறும் உள்கண்ண நான் என்ன சொல்றேன், நேர இந்த இதை இந்த அதாவது அந்த கண்ணு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உனக்கு கேக்குறேன், நீங்க ஒரு வெந்தய விதைய போடுங்க, வெந்தயம் போடுங்க, என்ன நடக்கும்? என்ன மண்ணுல ஏதோ ஒரு விதை போடுறீங்க, என்ன நடக்கும்? அது முளைக்க ஆரம்பிக்கும். அந்த முளைக்கிற ப்ராசஸ்ன்றது என்ன? எல்லாம் கிடைச்சதுன்னா இல்ல, என்னது அந்த ப்ராசஸ் என்ன? மண்ணுக்கு அடியில, மண்ணுக்கு வெளியிலேயே அது உயிர்ப்புள்ள ஒரு விதை, கரெக்டா? உங்க டேபிள் மேல வச்சிருந்தாலும் அது விழிப்பு, இது உயிர் உள்ள விதை. அது இப்போ தகுந்த தன்னுடைய சார்புடைய தன்னுடைய உண்மையான இதை தேடுற, தான் விரியறதுக்கு, தன் அறிவை வெளிப்படுத்துறதுக்கு, தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு, தன்னுடைய சாரத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இது கிடைச்ச உடனே என்ன பண்றது? தன்னை சூழ்ந்து இருக்கிற அத்தனை மணல் இதுலயும் மண்ணினுடைய சாரத்திலையும் அதுல ஆகாயத்தை தன்னை தன்மயமாக்கிக்குது, நீரை தன்மயமாக்கிக்குது, அப்புறம் வெப்பத்தை தன்மயமா ஆக்கிக்குது, மண் வளத்தை தன்மயமா ஆக்கிக்குது, காற்றை தன்மயமா ஆக்கி என்னத்தை ஆக்கிக்கல சார். அஞ்சுனோட சாரமா என்ன பண்ணுது? அவைகளோட இரண்டரை கலந்து தன் உருவம் அற்று போய்கிறது. விதையெல்லாம் விதையை நீங்க கண்டே பிடிக்க முடியாது, போட்ட விதைய விடிச்சுக்கிட்டு வரும். கொஞ்ச நாள்ல அது கூட போயிடும், அது மேல இருந்த இது மாதிரி இருந்த ஓடுகள் கூட விழுந்து விதை காணாமல் போயிடும். என்ன மரபம் நடக்குது அப்படின்னா, இப்ப மரத்து நம்ம என்ன நினைச்சிட்டோம், அந்த மாங்கொட்டை போட்டேன் அதான் மாமரம், இல்ல மாமரம் உள்ளும் புறமும் அண்ட ஆகாசம் பூரா கனெக்டடா இருக்கு. முன்னாடி மண்ணுக்குள்ள விழுந்து மலை விட்ட மாமரம் இன்றைக்கு 5 பெரிய பூதங்களோட எல்லாம் வெளியில சூரிய வெளிச்சத்திலேருந்து எல்லா விதத்திலையும் இன்டர் கனெக்டட், ஒண்ணுத்துல இருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. அதுதான் இப்ப நாம விலகி இருக்கிறோங்களா?
ஆமா நாம என்ன பண்றோம் கிளியரா செய்பவன் யோசிப்பவன் அப்படின்னு பேர் கொடுத்துட்டு செய்யறதில்ல இல்ல அப்படின்னு பேரை கொடுத்தாலே செய்யற கெப்பாசிட்டி எல்லாம் அழிஞ்சிடும் பிரிச்சுக்கிறீங்க ஒடுக்கிக்கிறீங்க பெரும் சக்தியா மலரும் தானாவே மலரும் ஆலை வித சின்னதுன்னு வாங்க ஆயிரம் சிப்பாய்கள் ஆயிரம் பேர் கொண்ட ஒரு பெரிய சேனை வந்து அதன் நிழலில் தங்குற அளவுக்கு விழுது கிடக்கும் கரெக்டா குதிரைகளோட எப்படி அது எவ்வளவு ஆழமா வேர் போறதோ அவ்வளோ ஒசரமாகவும் அவ்வளோ அகலமாகவும் பறந்தும் வளருகின்றன இல்லையா என்ன மாயம் அது நம்ம வந்து உடம்பால கெட்டு அழியறவன் மனுஷன் உடம்பால இயற்கையோட இணைஞ்சிருக்குது வெறும் இயற்கைன்னு சொல்றீங்க ஞானிகளுக்கு அது தெரியும் ஞானி இயற்கைன்னு தெரியும் இப்ப நீங்க வந்து உங்க உடலளவாதான் உமா மகிழ்ச்சியா உங்க சந்தேகங்கள் வரும் குறுக்கிக்கிறீங்க அந்த அந்த எண்ணம் வந்துதானா உமா மகேஸ்வரனுடைய சாரமாக ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு பதில் கூட எதிர்பார்க்காத அது திக்கித்து நிற்கும் ஏன்னா அந்த எண்ணம் வந்து இல்லாத ஒன்று எண்ணத்துடன் உங்கள் உடல் மூலமாக நீங்க அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது இந்த பிரபஞ்சத்திலே எந்த மிருகத்துக்கிட்ட எல்லாம் அது நடக்கல அஞ்சறிவு யானை இருக்குமா உணர்ச்சியை பிளிரி காமிச்சிடுறதா இல்லையா சிங்கம் கர்ஜித்து காமிச்சதா இல்லையா பசு கத்தி தன்னுடைய குட்டியை தேடுகின்றதா இல்லையா பாஷை இல்லையே உள்ள பாஷை இல்லம்மா நம்ம உள்ள பாஷையை வச்சுட்டு அந்த உள்ளையே கடந்துதான் நம்ம ஆன்மீகத்தை உபதிஸ்தாரு உள்ளுக்குள்ள இருக்கிற நானு உடம்ப பிடிச்சுக்கணும்னாலே எண்ணத்தை பிடிச்சுக்குது முதல்ல உடம்புக்குள்ள இருக்கிற ஞாபக பதிவுகளை பிடிச்சுக்கிட்டு அது வழியா எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அது மூலமா உடம்ப பிடிச்சுக்கிட்டு என்னை எப்படி அவமானப்படுத்துறீங்க நீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு வெகுழ்கின்றது ரோஷம் மானம் சூடு சொரண வெக்க வெக்கம் இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் தைரியம் பயம் மேன்மை கீழ்மை சுகம் துக்கம் ஆதாயம் விரயம் லாபம் நஷ்டம் எல்லாம் என்னம்மா நனவு நிலை பாஷைகள்மா ஒரு ஒரே ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்ததுன்னா பிரதா நீங்க டயர்டா இருக்கீங்க கரெக்டா என்ன அதை அனுபவித்தவராகவும் ஃபீல் பண்ணி வா போன வாரம் நடந்ததை நினைச்சாலே ஐயோ நூறு தடவை நடக்கூடாதுப்பா அப்படின்லாம் சொல்றமா இல்லையா இல்லையா பட் உண்மையே இல்லையே உண்மை இல்லையே இப்ப நீங்க பண்ண போறது கண்ணை மூடின உடனே அந்த எண்ணம் இது நாள் வரைக்கும் எண்ணுபவர்களாக வைத்திருந்தது நினைப்பவர்களாக வைத்திருந்தது அந்த பவர் சேர்றது வந்து ஏன் செய்யறதுன்னு அந்த பவரை எப்படி கொடுத்தீங்கன்னா பழக்க வழக்கத்தினால உடம்ப மாத்தி வச்சிருக்கீங்க முடிவா என்ன சொல்றீங்க ஐயா அப்படின்னு ஏதோ உனக்கு கேட்கும்போது பேரத்தை பத்தி கேட்கும் பொழுது அவர் சொல்லுபவராகவும் இவர் கேட்பவராகவும் ஏதோ தீர்மானிப்பவர்களாகவும் ஏதோ லாபம் அடையவர்களாகவும் விட்டு கொடுப்பவர் என்ன இது ஏகப்பட்ட பவர் 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 பவர்னு இல்லாத தனக்குன்னு ஒரு எண்ணம் கூட வச்சுக்காத உடம்பு நான்ன்ற ஒரு வார்த்தை மூலமா அது அந்த நான் விசாரிக்கப்படாததுனால் முடிச்சு போட்டுக்கிட்டு என்ன மயமாக திக்கி தடுமாறி அதுல வேற நிறைய அதாவது ஒவ்வொரு எண்ணமும் வரும் பொழுது அதுக்குண்டான உணர்ச்சிகளை உற்பத்தி பண்ணி ஒரு குட்டு கூட்டிட்டு போவோம் உள்ள என்ன அதை அனுபவிக்கிறவன் என்னங்க உங்களுக்கு திருப்தி தானேன்னு கேட்டா வீட்டுக்கு போய் எல்லாம் பணத்தை எல்லாம் திருப்தி தான் ஆனா முதல்ல ரேட்டர்ல இருந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு போயேன் நான் எதிர்பார்க்காத ஒண்ணு போய் எல்லாத்துலயும் ஒரு குறை ஒரு யாருமே நிம்மதியா இருக்கு இதனால ஆணி வேற முடிச்சா மூலமாக இருக்கிற நானை விசாரிக்காம தியானமே பண்ண முடியாது நான் விசாரமே தியானமா இருக்கணும் அது என்ன விதமான தியானம் அதை இப்ப பாத்துருவோம் சரிங்களா வேற யாராவது பேசணுமாம்மா வினோதினி இருந்தாங்க குருஜி அங்க எண்ணம் எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வினோதினி
வினோதினி இருக்கீங்களா? பண்ணவே முடியல அந்த எண்ணங்களை வந்து எப்படி குறைக்கிறதுன்னு கேட்டிருந்தேன். லைவா பண்ணும் போது கொஞ்சம் இருந்துச்சு, இப்ப அது பழக பழக நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி அந்த உள் பேச்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் குருஜி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள என்ன மாற்றம்னா உள் பேச்சு. நான் வந்து அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அது பண்ணணும் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அடுத்தது இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் திடீர்னு அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் என்னைக்கு நடக்க போறது தானே, அப்புறம் அது நடக்க போறாது, ஏன் நீ திரும்ப திரும்ப உனக்குள்ளேயே சொல்லி சொல்லி பாத்துக்கிட்டு அதையே போட்டு வருத்திக்கிட்டு அது மேலேயே கான்சென்ட்ரேஷன் செய்ய முடியலனாலும் மனசு வருத்தப்படும். செஞ்சுட்டா ஓகே, அது எப்படி இருந்தாலும் நடக்க போற விஷயம் தானே, அதையே போட்டு நீ சொல்லிக்கிட்டே இருக்க மைண்டுக்குள்ள, அதையே சொல்லி காமிச்சுட்டு எப்படி இருந்தாலும் நீ தான் செய்ய போற, கல்ல எந்திரிச்சு நீ தானே அந்த வெளியிட்டு வேலையை செய்ய போற, அது எதுக்கு நைட்டே போட்டுக்கிட்டு நிம்மதியான தூக்கத்தை தூங்குவோம், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்பாடா தூங்குவோம், நாளைக்கு காலையில நடக்கிறது நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கேன் குருஜி. கண்டிப்பாமா, இதனோட உச்சம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு எண்ணம், அது என்ன இப்ப வந்திருக்கோ அதுக்கும் அதனோட தொடர்ச்சியே ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்திருக்கிற எண்ணத்துக்கு இன்னொன்னுத்த வந்து நம்மளா இழுக்கிறோம், இழுத்து இழுத்து முடிச்சு போட்டு போட்டு எல்லாத்தையும் கோத்து கோத்து நம்மளை பிஸியா ஆக்கிக்கிறோம் உள்ள. ஆக்சுவலா இல்ல, சோ ஒரு எண்ணம் தான், ஒரே ஒரு அந்த நான் கூட இல்ல, அந்த எண்ணத்தை எண்ணுபவன் கூட இல்ல உடம்பா. அந்த எண்ணம் வந்து உங்ககிட்ட வந்த எண்ணங்கள் வந்து வினோதினியால் எண்ணப்பட்டவைகள் அல்ல. போருமா, நான் பூஷிகாவை எடுத்து உடைக்கிறேன் நட்டனோட இதுல. உங்க ஒவ்வொரு பேரையும் சொல்லிக்கோங்க, எல்லாம் நீங்களே சொல்லிக்கோங்க. அம்மா சாந்தி பிரபாகரன், அவங்க பேரும் சொல்லிக்கோங்க. சாந்தி பிரபாகரனுடைய எண்ணங்கள்னு இதனால நினைக்க நினைச்சது, இதோ இப்ப நினைக்கிறது அது சாந்தி பிரபாகரனுடைய எண்ணமே அல்ல. கிருஷ்ணவேணி அம்மாவுடைய எண்ணங்கள் கிருஷ்ணவேணி அம்மாவே இல்லை. கிருஷ்ணவேணி அம்மா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களா சூட்டிக்கொண்ட பெயர்கள். அதை ஒரு சொல்லாக்கி அந்த சொல்லெல்லாம் வேற ஞானம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னவென்று கவிழ்த்து போடுவீங்கள்னு ரமண மகரிஷியை கிட்டத்தட்ட ஒரு 40 அவர் 70 வயதுக்கு விவேகம் அடைஞ்சார், ஒரு 50-60 வயசு கேட்கிறாங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஏதோ கொண்டு வந்து அந்த இடத்தெல்லாம் அவருக்கு வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க அன்பர்கள். அவரு தானே ரகவான், அவர் தானே பரம்பொருள், அவர் தானே முக்கியம். சோ அவருக்கோசரம் அந்த ரமணாசன் ட்ரஸ்ட்னு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும் போது வாங்கும் போது என்னவென்று ஏதோ ஒரு டிஸ்பியூட்ல நீங்க என்ன பேருன்னே ஞாபகம் இல்லை, அப்புறமா தானே கையெழுத்து போடும். வேற என்னன்னு நழுவி போட அப்படியே விட்டுவிட வேண்டும். அப்பேற்பட்ட ஆற்றல் தெரியுமா வினோதினி மத்தனும், வினோதினியா இருந்து ஒரு எண்ணத்தையும் நினைப்பவர்களாக இல்லை என்றால் முழு வீச்சில் அந்த காரியம் தன்னலம் கருதாது. என்ன தன்னலம்னு ஒரு நலம், தன்னலம் சுயநலம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா நான் நாள் தான் நான் பண்றேன், நான் எனக்கு பண்ணிக்கிறேன், நான் என் குடும்பத்துக்கு பண்ணிக்கிறேன், நான் என்னுடைய பள்ளிக்கு செய்கிறேன், ஏதோ என் நாட்டிற்கு செய்கிறேன், அந்த என் நாட்டிற்கு நான் செய்கிறேன். இது ரெண்டு மத்தனும் நிஜமா பாவத்துல, நான் சொல்றது வெறும் பேச்சுல இல்ல நினப்புல இல்ல, பாவத்திலே சும்மா பண்ணி பாருங்களேன். ஆனந்தம் அத்து ஆனந்தம் யாரும் அசைச்சுக்க முடியாது, ஏன்னா நீங்க பரம்பரையே அந்த தருணம். அதுல உச்சம் என்ன, நம்ம சொல்றது என்ன, 20 நிமிஷம் 1/2 நிமிஷம் 1/2 மணி நேரம் தியானம், தியானமே கிடையாது. இதே பாவத்திலேயே நீ காத்தால 2 சிட்டிங் வீட்டுக்குள்ள உட்காரு, மத்த 24 மணி நேரமும் யாராவது எண்ணு பவனா உள்ள எழுந்தான்னா அந்த பவன் எண்ணம் கிடையாது. கொஞ்ச நேரம் முன்னாடி வேற ஏதோ ஒரு பாத்திரத்தை தூக்கிட்ட, பாத்திரம் தூக்கு பவனா, இப்போ சமையல் வேலையை முடித்தவனா, போக்கத்தை தான் இருக்கேன். இந்த பவன்கள் அது கை கால்களா செஞ்சது, அவ்வளோ மெக்கானிக்ஸ் ஆயிடுச்சு கரெக்டா. அந்த கதாபாத்திர ரோல்ல அவ்வளோ ஜாம் ஆகி ஐக்கியம் ஆயிட்டான்,
ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, ஒரு குடும்ப தலைவனாக செக் இழுக்கிறோம். அந்த செக் இழுப்புக்கு இழுக்க வைப்பதற்கு கர்மங்கள் கழிக்கப்படும், கர்மங்கள் அத்தனையும் கடன்கள் செய்யப்பட வேண்டியிருக்கு. ஏன் செய்யப்பட வேண்டியதுன்னா, கதாபாத்திரங்களா மாறி பொறுப்பை சுமக்கிறீங்க நீங்களா இறக்கிதான். பைபிள்ல ஒரு வாசகம் வரும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பொறுப்பாளிகளே, பொறுப்பாளியான அகந்தைகளே, பழக்க வழக்கங்களே, உங்கள் பாரத்தை என்னிடம் வாருங்கள், என்னிடம் இறக்குங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன். அவர் விளக்கமா சொல்லல, நம்ம விளக்கமா போட்டு உடைக்கும். நம்மளுக்கு எல்லா மதமும் சம்மதம், நம்மளுக்கு வேண்டியது உடனடியா டாக்குன்னு புரி தட்டினா மாதிரி உணரணும், வாழ்க்கையை சுவைக்கணும். தனி நபரா உள்ள இல்லவே இல்லைன்றத உணர்ந்து எண்ணத்துக்கெல்லாம் வந்து நீங்க செய்பவரா மாறிக்கிட்டு குறுகி 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 பண்ண 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 அவஸ்தையோ அவஸ்தை. வேலையும் திறம்பட வர திருப்தியும் இருக்காது. எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயுமே பார்க்க வேண்டாம். ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளை கூர்மையா கவனிங்க. என்னடா காத்தாலேருந்து வெயில்ல காயறியடா, உனக்கு எதான் தெரியுதா உடம்பு பாரு, எப்படி போன, எப்படி கருத்து வந்திருக்க, மத்தியானமும் சாப்பிட வரல, போமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாமா, ஜாலியாதம்மா சொல்லுவானா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஆழ்த்து காசியா சொல்லுவாங்க. பிசிக்கலா இல்ல, ஃப்ரீடம், உண்மையான ஃப்ரீடம், உண்மையான ஃப்ரீடம். என்னம்மா தங்க ஆதாயத்துக்கு தப்பு டப்பு டப்புன்னு குரூப் குரூப்பா ஆகிட்டானுங்க. ஆமாம, ஆன்மீகத்தை தனியா வெட்டி எவ்வளவு எவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ண முடியுமோ. ஐயோ உங்ககிட்ட சம்சாரம் போட ஜாஸ்தியா இருக்கு, உங்களை இந்த ஜென்மத்துல எழுத முடியாது, உங்களுக்கு ஸ்பெஷல் டைம் நான் ஒதுக்கணும் உங்களுக்கு. நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது, உண்மைகளை எடுத்து அப்படி போட்டா நீங்க எல்லாம் அனுபவிக்க போறீங்க. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த கூத்து தான் வாழ்க்கை. செலிப்ரேஷனா இருக்கணுமா, டார்ச்சரா இருக்கக்கூடாதுமா? டார்ச்சர் எதனாலுமா நடக்குது? நான் வந்து எல்லாத்தையும் அளந்து அளந்து ரேஷன் ஆக்குதுமா, ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் நான் வந்து என்ன பண்ணுது, எனக்கு கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, என்ன அவமரியாதை பண்றாங்க, என்ன கெடுக்கிறாங்க, என்ன உபயோகிச்சுக்க மாட்டேங்க, என்னை உலகத்துல ஒயாத கம்ப. நான் கூட்டு என்னப்பா என்னப்பா ஆச்சு உனக்குன்னு கேளுங்க. குடம் குடமா கொட்டாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. கரெக்டா? ஏன் கேட்டமான ஆக்கிடுவாங்க. ஏன்னா அது நிஜமா அனுபவிக்கிறது, பொய் இல்ல அவங்க சொல்றது. அறியாம கூத்து என்ன அறியாம கூத்துமா? எண்ணத்துக்கு எண்ணத்துல எண்ணுபவன் இல்லை, அவ்வளவுதான். சரியா? இப்ப போயிடலாமா? இந்த வார டெக்னிக் என்னன்னு பாக்க, 10வது டெக்னிக். இது வந்து 17 ஜூன் அன்னைக்கு 7வது உத்தி எடுத்திருக்கோம், விசார உத்தி. தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து 10வது உத்தி வரைக்கும் அப்படியே இதுல இருக்கும். அடிப்படை ஒண்ணுதான், எல்லாமே 5 கோஷங்கள் மூலமாக மன புத்தி அகந்தையாக ஓயாம செய்பவர்கள், வாழ்பவர்கள், நினைப்பவர்கள், மறந்தவர்கள், எதிர்பார்ப்பவர்கள் அப்படின்னு உணர்ச்சிகள் போராட்டத்துல வந்து கடனை கழிக்க வந்திருக்கோம். கடனை யார் கழிக்கணும், கடன் யாருக்கு அப்படின்னு அந்த பவனை பார்க்க சொல்லி சொல்றேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இமிடியட்டா வேற ஒரு எனர்ஜி வந்து ஃபுல்லா வந்து உங்களை நிரப்பி விடும், அது ஆன்மசக்தியே. உமா மகேஸ்வரி அம்மா உடனே நொடி பொழுதுல சொல்லிட்டாங்கல்ல, ஆமா யோசிச்சு பார்த்தா இவ்வளவு எளிதா இருக்கு, அதுக்குள்ள வயசாகி போச்சு, தெரியாம வயசாகி போச்சு, ஒரே ஒரு நாள்ல வயசாகி போச்சு. இந்த உண்மை தெரிய வரும்பொழுதா ஒரே கணத்துலயா அவ்வளவு வயசாயிச்சு? இல்ல, ஆனா உண்மை தெரியறதுக்கே இவ்வளவு விளங்குறதுக்கே உடனே கிடைச்சதுன்னா இப்ப ருசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு கொலம்பஸ் வந்து ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி சிவப்பு இந்தியர்கள் வாழ்ந்திருந்தாங்க, ரெட் இண்டியன்ஸ் வாழ்ந்திருந்தாங்க.
முன்னாடி அமெரிக்கா கண்டா எல்லாமே இருந்துச்சு. இவர் அன்னைக்கு போனாரு. இவர் யாருக்கு கண்டுபிடிச்சாரு? ஐரோப்பிய நாகரிகத்துக்கும் அவங்களை கண்டுபிடிச்சாரு. அவங்க கூட்டம் கூட்டமா அழிச்சு போவாங்க. அதை ஆளுமைப்பட்டாங்க. அவ்வளவு நேரத்தான் அங்க இருந்தும் தானே இருந்தது. எல்லாம் அங்கே இருந்தும் தானே இருந்தது. அதான் போல இங்க வந்து எப்பொழுதுமே வந்து ஃப்ரீடம் இருந்துட்டு இருக்கு. நம்ம வந்து யார் இப்ப கட்டுப்பட்டு இருப்பவன்றத வந்து உணர்ந்தவர்கள் உணர்ந்தா அதை நல்ல அப்படி ஆயிடுச்சு. இப்ப நமக்குள்ள வந்து உண்மையில் நம்மள அன்றாட வாழ்க்கையா வாழ்ந்தலா இருக்கும் உயிர் இது அக்கவர்கள் உணர்த்தாதது யாருன்னு சொல்றீங்க? என்னமா உணர்த்துபவர்கள் உணர்த்துபவர்கள் உணர்த்தாதது அப்படிங்கிற உணராதவர்கள் உணர்த்த உணராதவர்களால் உணர்த்த முடியாதுமா? உணர்ந்தவர்கள் உணர்த்த முடியாது. உணர்ந்தவர்களை நம்மளுக்கு உபயோகிக்க தெரியல. நம்மளுக்கு இன்னைக்கு கூட வந்து இன்னைக்கு கூட என்னவா பண்றோம்? யார் உணர்ந்தவர் யார் உணராதவர் ஏதாவது நம்ம லெவல் லேசம் ஒரு யோசிக்கிறோமா? கூட்டம் இருக்கிற இடத்துக்கு ஓடி ஓடி போய் நிக்கிறோம். ஒரு கேள்விக்கு நேரடியாக பதில் இல்லை. இல்ல அதனால அங்க கும்பல் சேரும்போது போய் நின்னு கேக்குறோம். ஆமா என்னன்னா ஒரு மயக்கம் நம்மளுக்கு படப்ப நம்மளுக்கு பதப்பம் அவசரம் ஆத்திரம் பேராசை ஆசுவாசமா வந்து என்ன உண்மை அப்படின்றதுல நம்மளுக்கும் இது இல்லை. அதனால நடுவுல போலிகள் எல்லாம் தாண்டவம் ஆடுவாங்க. குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடும். அதான் சொல்றோம். இப்ப கேள்வி கேட்கறீங்க. இங்க ஒவ்வொரு கேள்வியும் மிக மிக பவித்திரமாக கடைசி டீடைல் வரைக்கும் பதில் சொல்லப்பட்டு விடும். இன்னும் அவங்க கேள்வியா கூட கேட்க மாட்டாங்க. யூடியூப்ல அப்படியே போட்டுட்டு அவங்க மறந்தே போயிடுவாங்க. வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் மூணு நாலு அஞ்சு மாசம் கூட வரமாட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லப்பட்டது கூட தெரியாது. நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை சொல்லுவோம் பதில். தெரியுமா? அப்படி எல்லாம் நடந்துருக்கு. அந்த பக்கம் இந்த லேப்டாப் கேமராக்கு அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னே தெரியாது. எனக்கு ஒரு அடைமொழி பெயர் என்ன தெரியுமா? ஆங்கிலத்துல ஆப்ஸ்ட்ராக்ட்னுவாங்க. ஆப்ஸ்ட்ராக்ட்னா அர்த்தம் ஒன்னும் அங்க பிடிபடுறதுக்கு ஒன்னும் இல்லை. அந்த மாதிரி கேக்குறவன் எவனுன்னு தெரியாமே நான் எடுத்துட்டு இருப்பேன். உணர்ந்திருக்கிறீங்கல்ல ஐயா? நான் உணர்ந்தது எனக்கு தானம்மா. ஆனா நான் ஏதோ பெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நினைக்கிற உள்ளங்களுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்றேன், எனர்ஜியை பேசி வேஸ்ட் பண்றேன், பணத்தை வேற வேஸ்ட் பண்றேன், அப்புறம் யாருன்னு தெரியாம வேஸ்ட் பண்றேன். ஆக்சுவலா பர்ஃபெக்ட் ஞானி இப்படிதான் இருப்பார். சந்திரன் பௌர்ணமியா தீவுகள்ல அப்படியே தனிந்த கரண கிரணங்களை வீசி குழுமையை கொடுத்துருந்ததுன்னா அனுபவிக்கலன்னா அனுபவிக்காதவனுக்கு கஷ்டம். அது கொடுக்காமையா போயிட போகுது. அவ்வளவுதான். இப்போ வந்து உண்மையான உயிர் இது. உண்மையான உயிர் வந்து தனி வடிவமற்றது. இப்ப மண்ணுக்குள்ள போட்ட விதைய அஞ்சு விதமான பஞ்சபூத சக்திகள் பிரம்மாண்டமா ஆன்ம சக்தியாக இருந்து அது அப்படியே வியாபிச்சு வெளில பெரிய மரமாக செழித்து வளர செய்கிறதா இல்லையா? அத்த போல நம்ம பார்க்கணும். ஆனாலும் ஒன்னு கை கால சுத்தி ஒன்னும் வரப்போகுதில்லை. ஆனா புத்தியில ஒரு நொடி பகுதியில் ஒரு தெளிவு வரும் போதுமா? அப்ப உங்களுக்கு வந்து தெளிவு மாதிரி ஒரு தெளிவு வரும். ஆமா, ஜானிப்பவன் எப்படி உள்ள வந்து அந்த பார்வையை கொண்ட பார்வையை கொண்டது கூட இப்ப எண்ணம் தானே. அந்த எண்ணம் எப்படி தியானிப்பவனா இருக்க முடியாது? என்னுடைய உடலா தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் தியானிக்கிறேன் தானே அந்த நினைப்பா தானே அங்க பார்த்துட்டு இருந்தது. பிளாக்கா ஒண்ணும் தெரியாது இருட்ட பார்த்துட்டு தானே பார்த்துட்டு இருந்தோம். அது கூட எண்ணம் தானே. எண்ணம் தியானிக்குமா? எண்ணமா உடல்? உடம்புக்குள்ள அந்த எண்ணம் எங்கயோ தலையிலயோ முகத்திலயோ நெஞ்சுக்கூட்டிலயோ எங்கயோ உட்காந்து தியானம் பண்ணிருந்ததா? ஒரு விதை அப்படியே தன்னை அதே விடுது இல்ல. பஞ்சபூதங்களுடைய அத்தனை கலவிக்கும் ஆட்படுத்துதா இல்லையா? நம்ம எப்போ வந்து இந்த மனத்தை விட போறோம்? அவ்வளவுதான் என் கேள்வி. உணர்ந்தவர் உணர்ந்தவன் நானே தம்மட்டமே அடிச்சுக்கிறேன். ஆமா உணர்ந்தவன் தான். அதனாலதான் நான் எல்லா அருகதையோடையும் சொல்லிக்கிறேன். ஏன் சொல்லிக்கூடாது? சொல்லி ஆக வேண்டும். யாரோ வரல கம்ப்ளைண்டே கிடையாது. சுகமா ஆனந்தமா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த பொருளை.
இப்போ எட்டாவது உத்தி என்னன்னு பார்க்கணும். இது எட்டாவது உத்தி. நமது ஆழ்ந்த உறக்க நிலை நிர்பந்தங்களை கடந்த தூய்மையான அன்பு உணர்வு. ஒரு நாளில் இரண்டு அரை மணி நேரம் காலையிலும் இரவு உறங்குவதற்கு முன்னும் கண்களை மூடி உள்ளே சும்மா இருக்க அந்த அன்பு பிரவாகத்தில் முழுகி முழு தெம்பையும் பெறுவோம். அந்த தெம்பின் மூலம்தான் நான் அகந்தை பாவமும் இந்த உலகத்தால் ஏற்படுகின்ற அன்றாட வாழ்வின் அல்லல்களை எதிர்கொண்டு லௌகீக வாழ்க்கையிலும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அடைய வைக்கும். எந்த தெம்பு? அந்த தெம்பு. ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவிலையும் ஒரு எண்ணம் ஆரம்பிப்பதற்கே முன்னாடி ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற இருட்டும் இருட்டே கிடையாது. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தெரியலை. உள்ள இந்த மாதிரி ரெண்டு கண்ணு கிடையாது, ஈவன் ஒரு கண்ணு கூட கிடையாது. உள்ள ஏதாவது உற்பத்தி ஆச்சுன்னா அந்த இடம் தெரியுது வந்து ஒரு கண், அவ்வளவுதான். அந்த கண்ணு மலர் வைக்கணும், அதுதான் ஆன்மக்கண். நான் தான் யோசிச்சேன்னு நான் தான் முந்திரி கொட்ட மாதிரி என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டா யோசனையை பத்தி சொல்லிட்டு இருப்போம். நம்ம யோசிக்காத தன்மையை பத்தி நீங்க ஏதானும் நினைக்க கூட நினைக்க முடியுமா? நீங்க யோசிக்காத பத்தி கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க யோசனை இல்லாத தருணத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொன்னா நீங்க பேச முடியுமா? அதை எப்படி பேசுறது? ஆழ்ந்த உறக்கம்தான். ஒரு பெரிய ஜென் மாஸ்டர் இதுக்கு மானாஸ்திரியில வந்து நிறைய பிக்குகள் வந்து சேர்ந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் மத்தியானம் வந்து அவர் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாராம். உட்காந்துட்டு ஒரு மரத்தடியில உட்காந்துருந்தாராம். ஒரு சிஷ்யன் வந்தானா, மாஸ்டர் நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவரு கண்ணு மூடிந்து யோசிக்கிற மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் எது யோசிக்காதோ அதை பத்தி யோசிச்சுருக்கேன். இந்த மாதிரி பதில் எங்கேயாவது கேட்டிருப்பானா? அவன் வந்து அஞ்சாறு வருஷம் ஆறுது யோசிக்காததை பத்தி, அதாவது எண்ணத்துக்குள் அகப்படாததை பத்தி எப்படி யோசனை உற்பத்தி ஆகும்? முயல் கொம்பு, முயலையும் கொம்பையும் சேர்த்து பாருங்க, ஏதானு ஒரு வடிவம் பிடிபடுமா? மலடி மகன், ஏதானு ஒரு வடிவம் பிடிபடுமா? மகன் தனியா அது ஆகும், மலடி வேற ஒண்ணு மீனிங்கோட போகும், வருமா? யோசிக்காத பத்தி யோசிச்சது. ஆனா எப்படி மாஸ்டர்? அதுக்கும் பதில் சொன்னாரா? என்ன பதில் சொல்லி பாரு, சொல்லுங்க பாருங்க. அதை எப்படி யோசிச்சீங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. யோசனை இல்லாம இருந்தது. சூப்பர். யோசிக்காம அதை பண்ணேன். அதுதான் நீங்களும் பண்ண போறீங்க. இங்கேயும் இப்படித்தான். இது எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க வைக்கும். ஏன்னா நான் உற்பத்தி ஸ்தானம் வந்து ஆக்சுவலா பரம்பொருளுடைய இருப்பிடம், உள்கடவனுடைய இருப்பிடம். இது போன வாரம் பார்த்தது. நினைப்புகளாக இருப்பதை வெறுமனே பார்த்தவுடன் நினைப்பவன் நினைத்தல் நினைப்புகள் மறைந்து அந்த இடம் தூய மௌனத்தின் அன்பு பிரவாகமாகிவிடும். அன்பே மௌனம், அன்பேதான் ஆனந்தம், அன்பே புத்தி கூர்மை, விழிப்பு நிலை அனைத்து ஆற்றல்களுமாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதை நம்புறீங்களா? அன்புன்றது இப்போ நீங்க கண்ணை மூடினீங்கல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன என்னவா இருக்கும்? அது என்னமோ கண்ணை மூடினேன், முகத்துக்குள்ள ஒரே இருட்டா இருந்தது. என்ன கேட்டீங்கன்னா அது ஃபுல்லா ஆன்மஜான பொருள். நான் அத்தோடையே முடிச்சுட்டு இருப்பேன். இப்போ வாழ்க்கையே அப்படியே அதுல கொடுத்து முடிச்சுட்டு இருப்பேன். உங்களையும் முடிக்க வைக்க போறேன். தைரியமா வரீங்களா? என்னோட அவங்க மத்தனும் சொன்னா போறாங்க. கிருஷ்ணவேணி ரெடியா இருப்பாங்க. இப்போ சாந்தி பிரபாகரனமாவும் ரெடியா இருப்பாங்க. மத்தவங்க சொல்லணும். உமா மகேஸ்வரி, மத்தவங்க எல்லாரும் சொல்லணும் குருஜி. அதுதான் அதுதான் நம்மளுக்கு ஆனந்தம். கண்டிப்பா வரோம் குருஜி. கல்யாணி ஜி, அற்புதம். இப்ப வந்து அடுத்தது அற்புதம். வாங்க மாறி, இதுதான் பத்தாவது இன்றைய. நீங்க படிங்க, யாராவது யாராவது ஒருவர் படிங்க. இன்றைய டெக்னிக் எட்டாம் தேதி ஜூலை 2022. காத்திருப்பவன் அற்ற காத்திருத்தல் சும்மா இருவில் 24x7 காத்திருந்து எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ பார்த்து நிறுத்துபவனாக கூட செய்யாதீர்கள். அது ஒரு
பொய்யாட்டம். உள்ளே காத்திருப்பவனின் உண்மை பின்னாலேயே சதா இருங்கள். ஆனந்தம் கடவுள் விஞ்ஞானம் கண் உங்களிடம் மலர்ந்து விட்டது. இனி உங்களின் லௌகீக ஆன்மீக வாழ்வில் சுபிக்ஷங்கள் தான், அற்புதங்கள் தான். காத்திருப்பவனற்ற காத்திருப்பம், காத்திருப்பவனை கூட நீங்க பண்றவரா நினைக்கிறதுனாலதான் சரி லெட் அஸ் வெயிட், நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன். இந்த இந்த சுவாமிஜியோ இந்த குருஜியோ ஏதோ ஒன்னு சொல்றாரு, உள்ள வந்துன்றத கூட நான் யோசிக்க விட மாட்டேன். உள்ள வந்து கண்ணை மூடி அந்த கேப்பு கூட விட மாட்டேன். ஒரு நடுராத்திரி ஏதோ ஒரு ஷாப்பிங் சென்டர்ல ஏதோ ஒரு பொம்மையை ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா அங்கேயே விளையாட ஆரம்பிச்சோம், அங்கேயே டகட கடகடன்னு உரிச்சிடும், அங்கேயே விளையாட ஆரம்பிச்சோம். நான் இந்த மாதிரி பேராசை கொண்டு அப்படிதான் நான் வந்தேன். நான் வந்த பாதை அதுதான், 11 வயசுல இருந்து இப்படியே தான் வந்தேன். உடனே உடனே அதுக்குள்ள என்ன சீக்கிரட் இருக்குன்னு முடிச்சு பார்த்துக்கோ, நான் வெளியில பாக்குவேன், உள்ளதான் இதெல்லாம் பார்க்கறேன். நீங்க பாக்க ரெடியா? உங்க சீக்கிரட் இல்ல, ஒரே சீக்கிரட்னா எல்லாரும் ஆன்மப்பொருள் தான். பாக்கலாமா? சும்மா இருவில் 24/7 காத்திருந்து நீங்க வேகமா ஜாகிங் போறீங்கன்னு சொல்றோம், அப்ப கூட பாக்கலாம். உள்ள என்னமா ஓடுறது? அது ஓடுமா? ஆடுமா? உங்களதான் ஓடுபவனா வச்சிருப்பாங்க. ஓடுபவன் உடம்பு, ஒரு எண்ணம் உங்களை வந்து ஓடுபவரா ஜாகிங் பண்ண போறவரா மாத்திட்டு போறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேலை இருக்கு இங்க? அது நம்ம காமன் சென்ஸ்ல புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் திருப்பி அதை பத்தி ஓடிட்டு இருக்கோம், 6 கிலோமீட்டர் ஓடிப்போம், இவ்வளவு ஸ்டெப்ஸ், அப்புறம் இதை வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு முடிச்சிட்டோம், அவ்வளவு முடிச்சிட்டோம், இதெல்லாம் பேசு. இதெல்லாம் என்னது? அவ்வளோ குழப்பம், எதற்கும் தெளிவில்ல. ஸோ 24/7 காத்திருந்து சும்மா இருக்கு, இதுக்கு வேலையை நிறுத்த வேண்டாம். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஆங்கிலம் எடுத்தேன், அதுல கேட்டாங்க பிராக்டிக்கலா எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, ஆமா நீங்க தினம் கிச்சனுக்கு போறீங்க, காத்தால டிஃபன் பண்றீங்க, பிரேக்ஃபாஸ்ட் பண்றீங்க, அது டெய்லி பண்றதுதான். ஆனாலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் யோசிக்கணுமா? உங்க கிச்சன் தானே, சகஜமா போறீங்க. அதுக்கே அடிமையில அடி வச்சு சரி முதல்ல அந்த பாத்திரத்தை இருக்கலாமா இந்த பாத்திரத்தை இருக்கலாமா அது கூட ஏன் தாட்டு வரணும்? ஏடா ஒண்ணுத்த ஸ்பான்டேனியஸ்ன்னு வாங்க, யதார்த்தம் தட்சணம், யதார்த்தம் ஜாலியா. எண்ணெய் இல்லைன்னா ஜாலியா இருக்கலாம், ஜாலியா ஃப்ரிட்ஜ் அப்படியே திறந்து ஒரு பால் கவர் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்து கழுவி கட் பண்ணி ஊத்தி ஓடிட்டு தாட்ஸே இல்லாம இருக்குது. ஐயோ சொல்லி வாழாது. இதெல்லாம் ஆன்ம சந்நிதி. அந்த உடம்பு ஒரு பாதுகாப்பு அதிகாரி, அவ்வளவுதான். அது வழியாதான் இதை அனுபவிக்க முடியும், அதுக்குதான் வந்திருப்போம். அவ்வளவே அதன் பணி. அதுக்குள்ள உட்கார்ந்து உங்களை யோசிக்கிறதுக்கே அது விடல. ஆனா சமுதாயமும் குடும்பமும் போலி ஆன்மீகமும் என்ன பண்ணிடுச்சு? என்னென்னவோ பண்ணிடுச்சு. பாலை காய்ச்சி அப்படியே ஊத்திட்டு பரபரக்காம் உங்களுக்கா டைம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் வேட்டை விவேகிகளுக்கு வாழ்க்கை. குடும்பத்து பொறுப்புக்களும் சூப்பரா வேற போகும். ஏன்னா உங்களுக்கு நினைப்பே இல்லை. டிகாஷன் ஒரு சைடு இறக்குவீங்க, எதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. சும்மா நான் அப்படி நகத்தை வைக்கிறது கூட ஒரு தாட்டை யூஸ் பண்ண மாட்டேன். டிகாஷன் வழிஞ்சி தானே நகத்தை வைக்கிறது, அப்படியே யோசிக்காம அந்த சூடோட அப்படி நகத்தை வச்சுட்டு அப்படி போட்டு பார்ப்பேன். சுட்டுதுன்னா யாருக்கோ சுடுற மாதிரி பார்ப்பேன், யார் உடம்புக்கோ யார் விரலுக்கோ. மொத்தம் வந்து ஒரு சின்னதா ஒரு காஃபி போடுறதோ ஒரு சின்னதா ஒரு வேலை பண்றதோ எல்லாமுமே வந்து ஒரு செலிப்ரேஷன், உன்னதமான அனுபவித்தல். எப்போ நீங்க செய்பவனா இல்லாமல் இருந்தால்தான்
உணர்ச்சிகளை எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பார்த்து நிறுத்துபவனா கூட செய்யாதீர்கள். அது ஒரு பொய்யாட்டம். உள்ளே காத்திருப்பவனின் உண்மை பின்னாலேயே சொல்ற, அதாவது பேசுறதுக்கு காத்திருப்பவன், நினைக்கிறதுக்கு காத்திருப்பவன். இதெல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டு ஜாகிங்ல ஏன் ஜாகிங் போறேன் ஜாகிங் போறேன் நான் நினைச்சிருப்பேன். எந்த குழந்தையா இப்படி நினைக்கிறதா? இயற்கையில அஞ்சு பூதங்களா இருக்கிற அஞ்சு அறிவு வரைக்கும் இருக்கிற எதுவாது இப்படி எல்லாம் நினைக்கிறதா? புலி ஓடுதுன்னா ஓடுது, ரியலா ஓடுது, ரியல் டைம்ல ஓடுது, ரியலா வான வேட்டையாடுது. நிஜமா சார்ந்தது நிஜமா இறக்கிறது, நிஜமா பிறக்கிறது நிஜமா. அதாவது அதுக்கு விட்டுருந்தோம். இதை பிடிச்சுக்கிட்டு உடம்ப பிடிச்சுக்கிட்டு எண்ணத்தை அதுல கோத்து, எண்ணத்துக்கு பின்னாடி உணர்ச்சியை கோத்து, உணர்ச்சிக்கு பின்னாடி அகந்தைய கோத்து, நான் கெட்டேன், நான் ஜெயித்தேன், நான் நல்லவன், நான் கெட்டவன், யாருக்கு இந்த ஆட்டம்? பொய்யாட்டம். அதுதான் பொய்யாட்டம். உள்ளே காத்திருப்பவன் உண்மை பின்னாலேயே சதா இருங்கள். ஆனந்தம் கடவுள் விஞ்ஞானம், விஞ்ஞான கண், கடவுள் விஞ்ஞான கண் உங்களிடம் வளர்ந்து விட்டது. ஆமா, விஞ்ஞான கண் நினைப்பா நீங்க மாறலைன்னா விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, கடவுள் விஞ்ஞானம் வளர்ந்து. திருப்பி நீங்க வந்து பேரோட அந்த பேரு பேரும் உடம்பு வந்தாதான் நினைவு. இனி உங்களின் லௌகீக ஆன்மீக வாழ்வில் சுபிட்சங்கள் தான், அற்புதங்கள் தான். நான் அற்ற வாழ்வு, என்னுடையது அற்ற வாழ்வு பெரும் கழிப்பு தான், மேன்மை தான். இப்ப உடனடியா பண்றீங்களா? ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க. மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டுக் கொண்டு கண்களைக்கிறார்கள். எந்த ஒரு சந்தேகமோ குழப்பமோ வியப்போ ஆச்சரியமோ நல்லதோ கெட்டதோ இந்த உள்ளே பார்ப்பவனிடம் வைக்காதீர்கள். அப்படியே 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 ஒரு எண்ணம் தான் வரும். நீங்க எவ்வளோ வந்து நெருங்குகிறீர்களோ நெருக்கமாக ஒரு எண்ணம் தான் இருக்கு. ஆக்சுவல் எத்தனை பேருக்கு இப்ப வந்து வெறும் இருட்டு இருட்டு மொத்தம் இருந்து சொல்லுவாங்க, வெறும் இருட்டாங்க உள்ள உள்ள இருட்டுல என்ன என்ன இருக்குன்னு தெரியல. நான் மாட்டேன் சொல்லுங்க பார்த்தோம். ஆமா சொல்லுங்க. சுப்பிரமணியன். சரி, வேற மற்றவர்கள் இல்ல? நிறைய யோசனை வந்தது. நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ணணும், இதெல்லாம் உண்மைதானா? இப்படி உள்ள வந்து எதையும் பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், இது பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் குழப்பம் உள்ள ஆர்குமெண்ட்ஸ் என்ன வந்தாலும் சொல்லுங்க, சொன்னாதான் தெரியும். ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. பாரதி ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க பாரதி. வணக்கம் குருஜி, நான் பாரதி பேசுறேன். குருஜி, அந்த ஒரு உடம்புல இருந்துட்டு ஒரு விதமான சுறுசுறுப்பு வந்த மாதிரி இருக்குங்க குருஜி. உடம்பு சுறுசுறுப்ப கூட பிராண்ட் பண்ணிக்காம சகஜமா அந்த சுறுசுறுப்பை வந்து என்ன பண்ணுங்க, மேலையும் எண்ணுபவனா மாறாம அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்தது அடுத்தது அடுத்தது. பாரதி இல்லாத வேலை வேலை அப்படியே போயிட்டு வேலைகள்ல தான் தொடர்ச்சி இருக்கணும். அது வந்து அர்ப்பணிப்பு, புரியுதா? அதுதான் ஆக்சுவலா கர்மயோகம், கர்மயோகம் அது பேரு, புரியுதா? அப்படியே பண்ணீங்கன்னா அது இன்னும் மெருகேறும். ஒரு வேலை முடிஞ்சா இது முடிஞ்சா இன்னொரு வேலை, இது முடிஞ்சா இன்னொன்னு, இதை செட் முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த இது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு சுறுசுறுப்பு வந்துருச்சு குருஜி. அப்ப கூட முடிப்பவளா இருக்க கூடாது, அதை முடிச்சுடணும் எடுத்துடணும்லாம் பேசிக்கூடாது. உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமா உபதேசங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அதனால நீங்க பேசுற வார்த்தைகள்லாம் கூட நாளுக்கு நாள் வந்து
நிறைய வார்த்தைகள் விழுந்துடும். அப்படி செய்பவள், இப்படி செய்பவள், அப்படி முடிப்பவர், அப்படி சாதிப்பவர், இப்படி சாதிப்பவர், எவரும் எவரும் அந்த எண்ணத்திற்குள் எண்ணம் மூலமா உடம்பிற்குள் இல்லவே இல்லைன்றது வந்து ஆழ்ந்தவருக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது நமது வாழ்க்கையை. சரியா? கடவுளாவே இருக்கும், நம்ம கடவுளாவே இருக்கோன்றது தான் சொல்ல வரும். வேற ஒண்ணும் ஹலோ குருஜி, வணக்கம். குருஜி, நான் நிர்மலாங்க. சொல்லுங்கம்மா. குருஜி, இப்ப கண்ண மூடுனா நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, இருட்டா இருக்கா இல்ல யோசனைகள் வருதா அப்படின்னா, கண்ண மூடணும்னா பாத்தீங்கன்னா யோசனைகள் எண்ணங்கள் எதுவும் வரல, ஆனா இது என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு ஏதாவது புடிச்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நானின் பதட்டம், அது உருவாகும் விதமும் யோசனைகள் வர்றது இல்லைங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு உடம்புக்குள்ள ஏதோ பாவம் வந்து இருக்க முடியல, அது வந்து நெளியுது. கரெக்டா? தவிக்குது. என்னமா? கரெக்டா? காதல விழுந்துதா? என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப பாருங்களேம்மா, அந்த இடத்துலதான் நான் சொல்றேன் யுக்தி, இன்னும் ஷார்பன் பண்றேன் உங்களுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையை அனுபவிப்பவன் ஏவன் பதட்டமும் போயிடும், எல்லாம் போயிடும். அப்படித்தான். என்ன பண்றது? என்ன இல்ல, உணர்ச்சி இல்ல, அந்த இருட்டு திருட்டு எல்லாம் நினைக்கல, எதுவுமே நினைக்கல. அதுதான் என்ன இல்லைன்றீங்க, உணர்ச்சி இல்லைன்றீங்க. ஆனா வந்து ஏன் தவிப்பு, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் வருது, தவிப்பு வருது. அந்த அந்த மாதிரி இருக்கிற பாவத்துக்கு ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி ஆறுது. அந்த மாதிரி கட்டி போடப்பட்டு தவிக்கின்ற யாரு பாணி அப்படின்றது கூட பார்வை, அது கூட வந்து பேச்சற்ற பார்வை. அற்புதமா வந்திருக்கீங்கம்மா, அற்புதமா வந்திருக்கீங்க. தைரியமா பண்ணணும்மா, பண்ணி பண்ணி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கணும். எல்லா விதத்திலையும் கேட்டு கேட்டு கேட்டுதான் நம்ம பதிக்கணும் இந்த உலகத்துக்கு. சாதகர்களும் சரி, நல்லதுமா. அம்மா, இந்த அளவில் முடித்துக் கொள்ளலாமா? இந்த அளவில் முடித்துக் கொள்ளலாம். நாளை மாலை சந்திப்போம். நன்றி, நன்றி குருஜி. நல்லதுமா.